முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ, ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்கிட்ட தமிழ் சேனல் உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான விஷயம் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு இது. ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வருது. இப்போ வண்டி எடுக்கும்போதே மார்னிங் டைம்லேயே பிரேக் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். அதை நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி போட்டாலும் அந்த சவுண்டு ஒரு 10 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். திருப்பி அந்த பிரேக் நாய்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இப்போ கொடுக்குற டிப்ஸ் வந்து எப்படின்னா, அந்த பிரேக் நாய்ஸை கொஞ்சம் தள்ளி போகலாம். ஓகேங்களா? 1-2 மாதம் வராமல் கூட நம்ம அந்த கேமரா நம்ம லூப்ளிகேஷன் பண்ணால் அந்த பிரேக் நாய்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். இந்த பிரேக் நாய்ஸ் ஏன் வருதுன்னு அந்த வீடியோவில் காமிச்சிட்டு போகிறோம் உங்களுக்கு. இந்த கேம் போய் உள்ளே போய் ஜாம் ஆகிறதால அதை நம்ம ஜாமை நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அது கட்டினா தான் நம்ம தெரியும், உள்ளே ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணி க்ரீஸ்லாம் பண்ணாவே கேம் ஃப்ரீயாக இருந்தாவே பிரேக் நாய்ஸு அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வராது. இந்தமாரி அந்த வீடியோ தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நம்பரு இந்த கடை ரசமாக கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒன்று 1 மாதம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லா வண்டியும் பண்ணுவோம். இப்போ இருக்க எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிச்சு, உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். அது கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக சால்வ் ஆகிடும் எல்லாமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரேக் நாய்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது வண்டியில் பிரேக் நாய்ஸ் வந்துச்சுன்னா அது வீலை கட்டி ட்ரம்மை கட்டி க்ளீன் பண்ணுவாங்க நிறையத்தில். ஆனால் அந்தமாரி க்ளீன் பண்ணி ஒரு 10-15 நாள் திருப்பி அந்த பிரேக் நாய்ஸு திருப்பி கண்டினியூ ஆகும் உங்களுக்கு. இதெல்லாம் நிறைய டைம் நிறைய பிரச்சனை வரும். பிரச்சனை வரனா திடீர்னு நைட் நேரத்தில் போகிறீங்க, நைட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு 11 மணிக்கு இப்படி வர நம்ம ரூட்டில் வரும்போது இது பிரேக் வச்சாமல் கிச்சன் கற்று ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கே ஒரு கஷ்டமாக இருக்கணும், இவ்வளோ சவுண்டு வருதுண்டு. இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வீலை கட்டிட்டு இந்த ட்ரம்மு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரிப்பேர் கம்ப்ளைண்ட் வரும்போது தான் இந்த வேலையை பண்ணுவாங்க. இப்போ இந்த வேலையை தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். உங்களுக்கு இது இதை பண்ணிங்கன்னா ஒரு 10-15 நாள் வர பிரேக் நாய்ஸு குறைஞ்சபட்சம் 1-2 மாதம் கூட பிரேக் நாய்ஸ் வராமல் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அந்தமாரி தான் இது. ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இது. இதை நீங்களே பார்த்து நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான வேலை தான், நான் காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய வண்டி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீலை கட்டினது, பிரேக் ஷூ க்ளீன் பண்ணுறதுலாம். இப்போ நம்ம கேமரா லூப்ளிகேஷன் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வீலை கட்டுறேன். ஓகே, இது வீலை கட்டுறது எல்லா வண்டியிலும் ஒரே ஒரு ப்ராசஸ் தாங்க இருக்குது. ஃபஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாவே இந்த 18-19 ரிங்ஸ் வச்சு நம்ம கட்டுறாங்க. ஓகே, 19 நட்டு இதில் கட்டுறோம். இதில் கட்டுறது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு அடி திருப்பி. இது 14 நம்பர் வரும். இது மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் ஒரே சேம் நம்பர் இதுதான், 14 தான். ஓகே, இப்போ பிரேக் போட்டுறோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க 12 நம்பரு போல்ட நம்ம லூஸ் பண்ணலாம். இங்கே இருக்கு. ஓகே, இது 12 நம்பர் தான் இருக்கு. இப்போ இந்த ஆக்சிடெண்ட் நம்ம எடுத்துறோம். ஓகே, இப்போ நம்ம இப்படி தட்டினாவே இதில் வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா பிரேக் ஷூவை நம்ம இதை நம்ம தேய்ச்சி போடணும் எப்போமோ. ஓகேங்க, இதுமாரி தேய்க்கிறதால இதில் இருக்க டஸ்ட்லாம் போயிட்டு கண்டிப்பாக ஒரு 10-15 நாளுக்கு இந்த நாய்ஸ் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போது இதுமாரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இது எடுத்துடலாம் இல்லை. ஓகே, இதில் ஒரு கேம் தான். ஓகேவா? இந்த கேமுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தையும் கட்டணும். இதுவும் 10 நம்பர் தான் வரும். ஓகேவா? ரெண்டுமே சைஸ் ஒன்றுமே 10 நம்பர் தான் வரும். ஓகே, இது ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் போடும்போது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, அப்படியே ஃப்ரீயாக போயிடணும். அப்படி டைட்டாக இருந்தால் சரியாக உட்காரலாம் இருக்கும். அது இந்த மார்க் பார்த்துங்க, இதை இது யூஸ் பண்ண இந்த மார்க்கில் போயிட்டு இது கரெக்டாக இப்படி வரும். இப்படி வந்தவொடனே கண்டிப்பாக பிரேக் ஷூ போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இந்த மார்க் எப்போவுமே உள்ளது தான் இருக்கணுமே. ஓகேவா? இப்போ இந்த கேமரா நம்ம வெளில எடுத்துக்கணும். ஓகே, இதில் ஒரு ஹோல்சேலில் ஒரு ரோல்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம இதை வெளில எடுக்கணும். ஓகே, இதிலே பாயிண்ட் போட்டிருக்கோம் பார்த்துங்க. இதில் ஒரு பாயிண்ட்டு
அதேமாதிரி இதிலே ஒரு கட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கட்டு மூலமா தான் இது வெளில எடுக்கணும். அண்ணாமனா தட்டிங்கன்னா வெளில வந்துடாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அந்த கேமில் நம்ம எடுக்கும்போது. ஓகே, இந்த வாஷர் எடுக்கிறதுக்கு இங்கே பெரிய கேப் இருக்கிறத, அந்த கேப்பு இந்த வாஷர்லேயும் இருக்கும் ஒரு கேப், பெரிய கேப். இது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த பெரிய கேப் மூலிமா இப்படி எடுத்துலாது. ஓகேவா, வேறு எந்த சைடு போட்டாலும் வராது அது. அதுக்கப்புறம் இது பெண்ட் ஆகிட போது பார்த்துங்க சார். இந்த ரப்பர் முக்கியமானது, இதை நம்ம அப்படியே வெளில எடுத்துக்கணும். ஓகே, இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கேமு. இந்த புஷ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நிறைய டஸ்ட்டு சேர்ந்து சேர்ந்துலாம் வந்துருமா. பிரேக் பிடிக்கும்போது ஒரு இடத்துல அப்படி லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வண்டி ஓட்டும்போது பிரேக் வந்து ஃபங்க்ஷன்லேயே இருக்கும் உங்களுக்கு. இந்த ட்ரம்லேயே இருக்கும், லைட்டாக தேஞ்சினே தான் இருக்கும். அப்போனா பிரேக் கொஞ்சமாக தேஞ்சு தேஞ்சி ஒரு பத்து நாள் திரும்பி டஸ்ட் அதிகமாகிடும். திரும்பி பிரேக் பிடிக்கும்போது கிச்சு கிச்சுக்குன்னு சவுண்ட் வரும். ஓகேவா, இதை நம்ம கைட்டு நம்ம லூப்ரிகேஷன் பண்ணி போட்டால் தான் கண்டிப்பாக பிரேக் நைஸாக ஒரு சீக்கிரம் வராது நம்மளுக்கு. இது நம்ம நல்ல உடனே தொடங்கணும். இந்த புஷில் வந்து கேட்டையா மாதிரி வச்சு தேய்க்கணும். ரொம்ப சின்ன வேலை தான் இது. ஓகேவா, வீட்டில் நீங்களே ஃப்ரீயாக இருக்கும்போது அழகாக கரெக்டான டூல்ஸை வச்சு இதை கட்டிட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணுறேங்க. ஓகே, இந்த கேரியர் ப்ளேட்டையும் நல்லா கரெக்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா உள் சைட்லாம் இது நம்ம கடையில் இருந்தால் ஏற வச்சுருப்போம். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக, வீட்டில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறது, நல்லா துணியில் நல்லா பிளீன் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இந்த இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இதில் ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப் வரும், அதை கண்டிப்பாக போடணும் சரிங்களா. இது லைட்டாக துணி மாதிரி தான் இருக்கும், அது கேஸ் கட்டு மாதிரி தான் இருக்கும். அது கண்டிப்பாக இங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கேமில் கண்டிப்பாக க்ரீஸு இங்கே அப்ளை பண்ணோம். பிரேக் பிடிக்கும்போது இது ஃப்ரீயாக இருந்தால் தான் கொஞ்ச நாள் கழிச்சு பிரேக் ஜாமமாக இருக்கும். இதை நம்ம எப்படி கட்டணுமோ அப்படி எடுக்கணும். எப்படி கட்டணுமோ அப்படியே மாட்டோம் அவ்வளோதான். இப்போ இந்த ஃப்ரீனஸ் இருக்கணும் கண்டிப்பாக. இது ஒரு வண்டியில் கட்டவும் முடியாது, அவ்வளோ டைட்டாக இருக்கும். அப்போ அந்த வண்டிகளாம் ஒரே வருமானம், ஒரு ரெண்டு மூணு நாளில் திருப்பி திருப்பி பிரேக் நைஸ் வந்துனே இருக்கும். ஓகேவா, அதனால ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் இது. ஓகே, இப்போ மாட்டுறது நம்ம எப்போ மாட்டுற மாதிரி மாட்ட வேண்டிதான். இந்த லாக் எப்படி கட்டணுமோ அப்படியே வச்சு மாட்ட வேண்டிதான். அதே இந்த மார்க்கில் வச்சு. ஓகே, இந்த மார்க் இருக்குல்ல பெரிய மார்க், இங்கேயும் ஒரு பெரிய மார்க் இருக்குது. அதை வச்சு அப்படியே ஸ்ட்ரைட் டேபிள் இருக்க வேண்டிதான். இப்படி ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த கேம், இந்த கேம் நல்லா நம்ம சுத்தம் பண்ண வேண்டியதான். இது பார்த்துப்பீங்க, இது ஒரு மார்க் இருக்குது, இங்கே ஒரு மார்க் இருக்கும். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி அந்த மார்க்கில் கரெக்டாக வச்சு எடுத்து இதெல்லாம் கண்ணாமணாலாம் போட முடியும். கண்ணாமணி போட்டால் நாளைக்கு திருப்பி திருப்பி காட்ட வேண்டியதாக இருக்கும். ஓகேவா, அதனால் சின்ன விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம். இதை கொஞ்சம் லைட்டாக நம்ம தட்டணும். இதை ஓகே, இந்த மார்க்கு பார்த்துங்க. இது உள்ளே போனால் நம்ம டைரெக்ஷன் மாற்றலாம் இது, ஏன்னா உள்ளே கரெக்டாக போயிடுச்சு இல்லை இப்போது. அதுக்கப்புறம் வண்டியில் மாடி நம்ம கரெக்டாக அதுக்கு எதுவுமே செட் பண்ணி மாட்ட வேண்டிதான். அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்மை கரெக்டாக க்ளீன் பண்ணலாம். நல்லா ரஃப் மரிச்சு க்ளீன் பண்ணலாம். இதில் வந்து மார்க் இருக்க எதுவுமே பண்ணவே கூடாது. அது நிறைய பேர் மார்க் பண்ணுறாங்க பிரேக் ஃபைட்டில் இருந்தால் நல்லாயிருக்குன்ட்டு, அதுமாரிலாம் பண்ணக்கூடாது. பிரேக் ஷூலையும் அதுமாரி மார்க்லாம் பண்ணக்கூடாது. நடுவில் கட் பண்ணி போடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம முடியும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போது ஒரு நல்ல வேஸ்ட்டு வச்சுன்னு உள்ள க்ளீன் பண்ணிடணும். ஓகே, இதுமாரி கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும். ஓகேங்களா, ரொம்ப பலம்பலமாக வந்தால் அப்போ வீக்காக இருந்தால் கூட பிரேக் ஷூ எஃபெக்ட் பிடிக்காது. ஓகே.
கரெக்டாக பாருங்கள் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டு அந்த உள்ள வாட்ஸ்அப் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உட்கார வைக்கலாம் ஆனால் ட்ரை பண்ணி உட்கார வச்சிடலாம் கண்டிப்பாக இது போடும்போது தெரியல உங்களுக்கு இந்த ஃப்ரீயாக இருக்கணும் ஓகேவா ஒரு சும்மா போல்டு ஃப்ரீயாக போடலாம் இது சரியாக உள்ள உட்காரலாம் இருக்கும் அதுக்கப்புறம் இதை ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப அப்படி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் அது ஓகேவா ஏன்னா நம்ம பிடிக்கும் போதே இங்கே போய் ஒவ்வொருத்தரும் ஜாம் ஆகி அப்படியே நிற்கும் இவ்வளோ தூரம் நிற்கணும்னு வச்சிங்களேன் அப்போ கண்டிப்பாக அந்த ட்ரம்மில் தேஞ்சினே தான் இருக்கும் பிரேக் ஷூவு அந்த பிரேக் ஷூ தேஞ்சி அந்த டஸ்ட்டு நிறைய திருப்பி ட்ரம்மில் ஃபுல்லாகிடும் திருப்பி பத்து நாள் கழிச்சு திருப்பி நாய்ஸ் வந்துடும் அந்தமாரி கணக்கு தான் கரெக்டாக அந்த கேமை ஃபுல் டைட் பண்ணிடுங்க இப்போ பிரேக் ஷூவு மாட்ட வேண்டியதான் மாட்ட பிறகு இப்படி தட்டி பார்த்துங்க அப்போ தான் கரெக்டாக இதை உட்காந்து தெரியும் இதை ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க ஓகேவா ஓகே இப்போ நம்ம இது லைட்டாக எம்எஸ் அடிச்சு க்ளீன் பண்ணிட்டு நம்ம கேமராவில் முடிஞ்சிச்சு ஓகேங்களா இது கடைசியாக இருக்கும்போது இதே மாதிரி செட்டு வச்சு இந்த பிரேக் ஷூ நல்லா க்ளீன் பண்ணோம் இதுதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த கட்டு மார்க்லாம் போடவே கூடாது ஓகேங்களா ரொட்டி க்ளீன் பண்ணாவே அப்படியே விட்டுருந்தோம் அதேமாதிரி இந்த சைடும் ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ நான் ஏற்கனவே நம்ம ட்ரம்மை க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ அப்படியே ஃபிட் பண்ணி செக் பண்ண வேண்டியதான் ஓகேங்க எல்லாம் செட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் வண்டியில் மாட்டுறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இதுமாரி பண்ணி நீங்கள் வண்டியை ஓட்டி பாருங்கள் கண்டிப்பாக பிரேக் நாய்ஸு ரொம்ப நாளைக்கு வராது கண்டிப்பாக கொஞ்சபட்சம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வராது கண்டிப்பாக கேம் லூப்ளிகேஷன் பண்ணாவே அப்படி இது சர்வீஸ் சர்வீஸ் பண்ணாமல் நல்லது தான் ஓகேங்களா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வேறு எதாவது கமெண்ட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைகள் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே பாய் ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் இந்தமாரி விஷயத்தில் சொல்லுங்கள் இந்தமாதிரி வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை நீங்கள் போய் ஒரு ஹெல்ப் பண்ணாவே ஒரு கெத்து தானே அதனால தான் இந்தமாரி வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸு தான் பிஎஸ் சிக்ஸ்லாம் நிறைய வண்டி வந்திருக்குல்ல கண்டிப்பாக பிஎஸ் சிக்ஸ் சென்சரை பற்றி நிறைய போடலாம் அதை பற்றி இந்த ஓபிடி பற்றிலாம் நிறைய சொல்லணும் ஓபிடி பற்றி அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற நிறைய விஷயம் இருக்குது அதில் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கற்றுறணும் எடுத்தவங்க டக்குனு சாப்பிட்டு எப்படி அப்டேட் பண்ணுறதுலாம் சொன்னால் நமக்கு புரியாது உங்களுக்குலாம் கொஞ்சம் பெரியமே ஒன்று நம்ம நம்ம சேனலில் தெரியல தெளிவாக சொல்லணும் தெளிவாக சொன்னால் தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் அதுமாதிரி தான் சொல்லித்தரப்போம் உங்களுக்கு பிஎஸ் சிக்ஸ் பற்றி தான் ஓகே இதோட நல்ல ஒரு வீடியோ பார்ப்போம் பை